நமது தமிழ் 24 ஹவர்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 24 ஹவர்ஸ் யூடியூப் சேனல். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா நம்மளுடைய தமிழ் 24 ஹவர்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டை பக்கம் முத்துப்பேட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து நமக்கு நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. இன்றைக்கான அப்டேட்டில் ரெனால்ட் டஸ்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இப்போ இந்த டஸ்டரினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்து வச்சுப்போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த டஸ்டரினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். பட்ஜெட் ஓரியன்டாக வந்து கோட் பண்ணுறாங்க. பட்ஜெட் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெனால்ட் டஸ்டர் 2013 மாடல், 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக், எஸ்ஆர்எஸ் ஏர்பேக், டியூல் ஏர்பேக், ஏபிஎஸ் எல்லாத்தோட வரக்கூடிய டைப்பு. ஃப்ரண்ட் பம்பர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. டாப்பில் உங்களுக்கு ஃப்ளோட்டர் ரைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டோர் வைசர் எல்லாமே ஒட்டி வண்டி ஜம்முன்னு இருக்குது. பேக் சைடு பொறுத்தளவுக்கு ரியர் டீஃபாகர், பேக் வைப்பர் எல்லாமே வந்துருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது. முக்கியமாக நம்பர் ஃபேன்சி நம்பர் 366 ஃபேன்சி நம்பராக இருக்குது. டீசலில் லிட்டருக்கு மைலேஜ் சூப்பராக கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள், நிறைய பேர் கேட்கக்கூடிய வெஹிக்கிளும் கூட. வண்டியினுடைய டயர் பாயிண்ட்டோட கண்டிஷன் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடு லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள். கீழே வந்து உங்களுக்கு அண்டர்சேஸ் சைட்லாம் வந்து காமிச்சிருக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம வண்டியில் இன்டீரியர் அஃபியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இன்டீரியர் பொறுத்தளவுக்கு 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வருது, சென்ட்ரல் லாக் வருது, பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியரில் அந்த டேஷ்போர்டோட வியூவே பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் நம்ம வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல்லாக கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள். 2 ஏர்பேக் வந்து உங்களுக்கு எஸ்ஆர்எஸ் ஏர்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஏபிஎஸ் வந்துடுது. இன்பில்ட் மிசி சிஸ்டம் இருக்குது. சீட் கோர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. சீட் கோர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள். டாப் அப்போசர் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கும் வெஹிக்கிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெனால்ட் டஸ்டருக்கு அவங்க கோட் பண்ணியிருக்கூடிய ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ரைஸாக வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2013 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எல்லா ஆப்ஷனுமே வந்து வருது. டோர் சைட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்து ஆடியோ எல்லாமே வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங்கில் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்ஜினோட ஹெட்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதையும் நீங்கள் வீடியோலேயே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இன்ஜினோட ஹெட்ரூம் காமிப்பாங்க பாருங்கள், எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா டீசல் வண்டி தாங்க. ஸோ டீசலோட இன்ஜின், டஸ்டரினுடைய இன்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். இன்ஜினோட ஹெட்ரூம் லைவாக வந்து பார்த்துருந்துங்க. ஆப்ட்ரான் சைடோ அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. பேட்டரி எல்லாமே நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது. இன்ஜின்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக வந்து பார்த்துருந்துக்கோங்க. ரெனால்ட் டஸ்டர் 2013 மாடல். ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்ஜெட் வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. 439,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்து நெகஷியபிள் பண்ணியிருந்தீங்களா. பேட்டரிலாம் அப்படியே ஃபுல் கண்டிஷனில் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கான பட்ஜெட் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. நேரில் போனால் கண்டிப்பாக அந்த ரேட்டே குறைச்சி கூட வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பேனட் சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பேனட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் மூலமாக வந்து ஸோ இயங்கக்கூடிய அந்த பேனட் ஓப்பன் டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடு வியூ பாருங்கள். அண்ட் டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டஸ்டர் பிடிக்கிறதுக்கான காரமே டிக்கி ஸ்பேஸ் தான். பேக் சைடு உங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. டஸ்டர் இண்டிவிஜுவலாக நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கான அப்டேட்டில் டஸ்டரும் வந்து அப்டேட்டில் வந்துருச்சு. ஸோ வண்டி வேணும்னா பட்டுக்கோட்டை பக்கம் முத்துப்பேட்டை அவங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் எடுத்து வந்து செல் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கும் ஒரு டீசல் வண்டி சூப்பரான வண்டி கொண்டு வந்துருக்காங்க. டாப் சைட்லாம் காமிக்கிறாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நேரில் விசிட் பண்ணி பார்த்து வண்டியை டஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உடனே வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ் தெரியணும், கார் ரிவ்யூஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விடுங்க. மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் நல்ல ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.